Hi VP families, welcome back to our channel. Happy morning, great morning. So iniki enna video appdin pathinga nama subscriber orthana ketirundanga unga day routine video podunga appdin solittu. Actually iniki Monday, so iniki na vandu na inda day full enna la pannuven அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ தான் நான் எழுந்திரிச்ச, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டாக இருந்துருச்சிட்டேன். 6:30 ஆகுது. ஸோ செம்ம லேட்டாக இருந்துருச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் கடகடாக காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ வாங்க, ஆக்சுவலி நான் மார்னிங் எந்திரிச்சதுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் காடை ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பக்தி பலமாகிட்டு மாடிக்கு போயிட்டு செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு சாமியை வேண்டிட்டு ரவுண்டு போயிட்டு அப்படியே கீழே வருவேன். வந்துட்டு கட கடகடன்னு கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டானதால் எல்லாமே டெக் 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 டெக்னு பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எல்லா வீடியோவுமே நான் எடுக்கிறதுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ மாடிக்கு போகலாம். இப்போ அப்படியே டெக் டெக் டெக்னு மாடிக்கு போயிட்டு காட்டேன். இதுதான் மாடி. எங்கள் டேடி நிற்கிறாங்க. செம்மையாக இருக்கல மார்னிங். இப்படிதான் இருக்கும் மார்னிங் டைம். ஸோ ஆக்சுவலி என்னோடய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருப்பா. ஸோ நான் அவளும் இங்கே கலந்தா பேசிகிட்டு இருந்திருப்போம். சும்மா ஜாலியாக இருக்கும் மாடியில். நான் எப்போவுமே மாடிக்கு வந்து இங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா தெரிலன்றது தெரில, இங்கே ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதா? ஸோ அந்த கோபுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாய்பாபா கோவில். அது ஆக்சுவலி ஸோ அந்த சாய்பாபா கோவிலுக்கு மாடிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கடை கடை நம்ம செடிக்கு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். என்னடா இங்கே எவ்வளோ கூட இருக்கே, டபுளாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ சென்னையில் சொல்ல வேண்டும், தண்ணி பஞ்சங்கள். இந்த குண்டெல்லாம் தூக்கிட்டு அது மாதிரி, அதுவும் அப்பார்ட்மெண்ட் இது மாதிரி ஃப்ளாட்லலாம் ரொம்ப தண்ணி பஞ்சமாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம எல்லா வேலையுமே டக் 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 டக்னு பார்க்கணும், பிகாஸ் நம்மக்கிட்ட சுத்தமாக டைமே இல்லை. தண்ணி எடுத்தது உங்களை பார்க்குறேன். ஸோ தண்ணி எடுத்தாச்சு, நம்ம செல்லக்குட்டிக்கு தண்ணி ஊற்றிடலாம். எஸ் ஃபைன், செல்லத்துக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. நம்ம அழகாக வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு வாக்கிங்கும் போயாச்சு. நம்ம குண்டான வச்சுட்டு இப்போ நமக்கு சுத்தமாக டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப லேட்டாக இருந்துச்சுட்டேன். ஐயோ மணி 7:00 சர்ச் பெல் வேற வரைக்குது. உங்களுக்கு நான் சர்ச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி என் பின்னாடி இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்றது தெரில எனக்கு. ஸோ நான் பேக் கேமரா திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு தெரியுதா, ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான் ஆக்சுவலி சர்ச். அப்படியே சர்ச்சையும் அப்படியே ஒரு ஜீசஸை ப்ரே பண்ணிவிட்டு இந்த சைடு, ஆக்சுவலி நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச் இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சல சாய்பாபா கோவில் அந்த ஒரு கோபுரம் அது இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து அந்த சைடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடுக்கு அந்த டவர் மாதிரி இருக்குல்ல அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மசூதி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே சென்டரில் நிற்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அம்மன் கோவில் இருக்கும். ஸோ மாதிரி நாங்கள் இருக்கிற ஏரியாவெல்லாம் சுற்றி ஃபுல்லாமே டெம்பிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மார்னிங்கு. ஸோ எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு அப்படியே நான் போயிட்டு கிடக்கிறேன் கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி தான், ஏன்னா நம்ம எந்திரிச்சது கேவலமான ஒரு விஷயம், லேட்டு. நான் எப்போவுமே ஒரு 5:30 அந்த மாதிரி எந்திரிச்சிருவேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி டைமில் தான் நான் தூங்கினேன், பிகாஸ் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் எந்திரிக்க அதை விட லேட் ஆயிடுச்சு. வெல்கம் பேக். ஸோ நான் மேலே இருந்து கடன் கீழே வந்துட்டேன், ஏன்னா சுத்தமாக டைம் லேட்டாக கடன் கிளம்பி அவனு போய் 7:00 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இவள் எப்படி பார்த்துறா, எத்தனை மணிக்கு தான் காலேஜ் அப்படின்னா. ஸோ எனக்கு காலேஜ் டைமிங் பார்த்திங்கன்னா 8:20 இப்போவே பார்த்துறா அப்படின்னா எனக்கு பஸ்ஸு கிடைக்காது சுத்தமாக. ஸோ நான் இருக்கிற ஏரியாவுக்கும் என் காலேஜுக்கும் இந்த பஸ்ஸில் அந்த பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த
அந்த பஸ் டைமுக்கு போனால் தான் நம்ம நல்லா பஸ்ஸை பிடிக்க முடியும். ஸோ அதனால் தான் நான் டக்கு டக்குனு கிளம்பிட்டுருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஐயோ 8:15 ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபுல்லாக ரெடியாகிட்டு காலேஜ் போகிற டைமில் நான் உங்களை பார்க்குறேன். ஹெல் மீட் சுன் பாய். ஸோ அதான் நான் ஃபுல்லாக கிளம்பிட்டேன். ஸோ இப்படி தான் நான் காலேஜ் போவேன். ஸோ இப்போ ஆக்சுவலி எங்கள் டேடி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேடி தான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டாக பண்ண திட்டுவாங்க. கிடக்கிறன்னு இறங்கி போயிடலாம். டோட்டலாக கிளம்பியாச்சு. நம்ம போகிற வழி ஃபுல்லாக மார்னிங் ரோடு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். காலேஜ் போய் காட்டுறேன். காலேஜ் போய்ட்டு காட்டுறேன் பாய். ஸோ இதுதான் காலேஜ் போயிட்டுருக்கோம். 7:30 ஆயிடுச்சு. வேறு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் கேன்டீன் வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஆக்சுவலி என்னன்னா சாப்பிட்டுருந்தான் இட்லியும் சாம்பாரும் தான். நான் கிளம்புற அவசரத்தில் சாப்பிட மறந்துட்டேன். அதனால் சாப்பிட்டுட்டு நான் ஆஃப்டர்நூன் மீட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ண சீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆஃப்டர்நூன் மீட் பண்ணுறேன். பாய். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் 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 பேக். ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நான் இன்றைக்கி காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு ஒரு 3:00 நோ எஸ் 3:30, 3:40 அதை மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தோடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ எடுக்க நான் ஆக்சுவலி ரியலே ஃபர்காட். ஸோ வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். பிகாஸ் ஏன் அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா, ஸோ நான் உடனே வந்துட்டு கிடக்கடன்னு நான் கிளாஸுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு அந்த டைமே இல்லை. 1 hour நான் வந்து சட்டன் கிளாஸுக்கு கிளம்பணும். ஸோ எஸ் நான் வந்து இங்கே ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அது 1 hour நான் கிளம்பணும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஃபோன்லேயே சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஒரு 5% இதை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 5% வச்சுலாம் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியாது. ஒரு கிளிப் பண்ணாலே சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அந்த நிலமில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை சார்ஜில் போட்டு நான் கிளாஸுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க என்ன பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. எஸ் இது ஆக்சுவலி இந்த ஹால் நான் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹால். கண்டிப்பாக நான் வந்து ஹோம் டூருன்றது போடுறேன். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் இது மாதிரி ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன். இது ஆக்சுவலி இது ஹாலு. பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன்ஸ். மேலே அப்படியே ஒரு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பார்க்க கொஞ்சம் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு எல்லோ லைட். அது ஆக்சுவலி அந்த டோர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஸோ கண்டிப்பாக ஹோம் டோருன்றது ஒன் டேக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, டைம் என்ன தெரியலையே. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் எங்கே வீடியோ எடுக்கலன்னு கேட்பீங்க. சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் ஐ டோன்ட் டூ லைக் எப்படி சொல்கிற மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா, சரி ஓகே, காலேஜ்லாம் போய் என்ன பண்ணுறேன்ற நான் சொல்கிறேன். காலேஜ் போயிட்டு அப்படியே ஒரு ஆக்சுவலி எனக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா 8:20 to 1:20 வரைக்கும் தான் காலேஜ். ஸோ அப்படியே கலவரன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலி காலேஜில் கல்ச்சுரல் ஈவெண்ட் வருது. ஸோ அதனால் நாங்கள் வந்து டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் அப்படிலாம் போயிட்டோம். நல்லா ஒரு அதனால் அது அந்த டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3:00 வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரொம்ப பசி. பிகாஸ் நாங்கள் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ சாப்பிடவே இல்லை. அங்கேயே அப்படியே பார்த்திங்கன்னா ஜூஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது கௌரி பக்கத்தில். கண்டிப்பாக அதை நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப தாராளம் மனசு போல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜூஸ் பாக்ஸில் போய் நீங்கள் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிங்கனாலே உங்கள் வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாயிரும். ஸோ எவ்வளோ பெரிய ஃபுட்டியாக இருந்தாலும் அதில் ஒரு 2 juice குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாயிரும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே அந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். டான்ஸராக ஒன் டே நான் அந்த வீடியோஸை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அந்த ஜூஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் சைலண்ட்டில் வேறு போட போட மறந்துடுறேன். ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அங்கே அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அப்படியே கடகடன் கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டு இப்போ தான் ஒரு 5 minutes முன்னாடி வந்தேன். ஸோ 5 minutes முன்னாடி வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்புறம் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ கரெக்டாக 8:30 ஆகுது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம்
எப்படி சொல்கிறது, ஸ்டொமக் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் வெறும் ஒரு எப்படி சொல்கிறது கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னதுனால ஃபுல்லாக எதுவும் சாப்பிட முடியல, பிகாஸ் எது சாப்பிட்டாலுமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது குமட்டிகிட்டு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஒரு கேன்டீனில், காலேஜ் கேன்டீனில் ஒரு 2 days வந்து கேன்டீனில் தான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா லேட்டாக இருந்திருக்கிறேன், நான் இங்கே சாப்பிட்டு போக முடியல. ஸோ ஒருவேளை எனக்கு அந்த கேன்டீனில் சாப்பிட்றது ஒத்துக்கலையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கேன்டீன் சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, அதான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், இட்லியும் சாம்பார் தான் சாப்பிட்ருப்பேன். கேன்டீன் சாப்பாடெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சூப்பராக தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, ஹோட்டலில் சாப்பிட்டு, ஐ மீன்ஸ் ஹோட்டலெலாம் ஓகே, இந்த மாதிரி கேன்டீனில் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன்ல, ஸோ அதனால் எனக்கு ஒத்துக்கலையோ என்னவோ, அதுதான் ஏதோ பண்ணுது. ஸோ அது என்ன, யாருக்காச்சும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோரும் குடிச்சிட்டேன், அப்புறம் மோரில் வந்து வெந்தயம் போட்டும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஸோ டேப்லெட்ஸ் நான் எடுக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு சுத்தமாக டேப்லெட்ஸ் எடுக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் ஹெட்டேக் வந்தாலும் சரி, ஃபீவர் வந்தாலும் சரி, ஸோ எதுக்குமே நான் டேப்லெட் எடுத்துக்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ அதனால் டேப்லெட் வேண்டாம், இந்த டேப்லெட் சாப்பிடுங்க சிஸ்டர், அது சாப்பிடுங்க சிஸ்டர், டேப்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த மோர் சாப்பிட்றது, இதை மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இளநியும் குடிச்சிட்டேன், ஒரு ஹீட்டு நல்லா அப்படி ஆகுதுன்றது எனக்கு தெரியல. இளநியும் குடிச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், முடியலை, சுத்தமாக முடியலை. ஸோ ஓரளவுக்கு பார்ப்பேன், ரொம்ப முடியலைன்னா வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். பிகாஸ் நான் ஹாஸ்பிட்டல் போய் 1 year கிட்ட ஆகுது, ஏன்னா அந்தளவுக்கே நான் ஃபிட்னஸாக இருப்பேன்னா. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். ஸோ பார்ப்போம் எப்படி ஆகுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 weeks முன்னாடி எனக்கு இப்படி தான் ஆச்சு, ஆனால் அது எப்படியோ சரியாயிருச்சு. எங்கள் மம்மியை பார்த்தீங்கன்னா அது இது ஏதோ பண்ணி கொடுத்தாங்க, அது வந்து எப்படியோ சரியாயிருச்சு. இந்த வாட்டி திருப்பி அப்படி ஆகுது, அது ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில. யாருக்காச்சும் ஏதாவது தெரிஞ்ச ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு வேலை என்ன அப்படின்னா, போயிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க காலேஜுக்கு. பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போய் முடிக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும், ரெக்கார்டு எழுதணும், அப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும். பெரிய ஒரு பெரிய போராட்டத்தில் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் டு கோ. ஸோ ஃபியூ மந்த்ஸ்ன்னு இல்லை, ஃபியூ மந்த்ஸில் ஆக்சுவலி யாருன்னா பக்கத்து விட்டு பொண்ணு தான் வந்திருக்கா. ஸோ வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான், நெய்பர். ஆக்சுவலி இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர், பெரிய சப்ஸ்கிரைபரில். ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? யக்ஷிதா. ஓல்ட் ஆர் யூ? 8 years. 8 years. அந்த பொண்ணு பேர் வந்து யக்ஷிதா. ஆக்சுவலி ஏன் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னா, தமிழ் தெரியும். இவன் தம்பி ஒருத்தன் வருவான், அவன் பேர் தான் தக்ஷின்னு சொல்லிட்டு. சுத்தமாக அவனுக்கு தமிழ்லேயும் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். பட்டு இவன் செம டேலண்டடான பர்சன், அப்படி தானே? ரொம்ப டேலண்ட். என்ன கிளாஸ் படிக்கிற? 3rd standard. 3rd standardல இருந்து 4th போகிற தானே? செகண்ட் டு 3rd standard போகிறா. எல்லாம் ரைம்ஸுமே சொல்லு, ஏதாச்சும் ரைம் சொல்லிக்காமி, ஏதாச்சும் ஒன்று சொல்லு. ரொம்ப யோசிக்கிறாளே, ஏதாச்சும் சொல்லு. எதுவுமே தெரியல. தமிழ்ல ஏதாச்சும் ரைம்ஸ் தெரியுமா? தமிழ்ல தெரியும். ஆ சொல்லு. நர்சரி ரைம்ஸா? ஆ. அது இங்கிலீஷ்ல கூட தெரியும். ஆ அப்ப பாடு. தமிழ்ல பாடு. தோசை அம்மா, தோசை அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு மூந்து மாவு கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. அப்புறம் திங்க 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 ஆசை, திரும்பி கேட்டா பூசை. ரைட்டா? ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லாவே பேசுவா. ஓகே, இங்கிலீஷில் இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னா, உன்னை பற்றி நீ சொல்கிற, உன் நேம் என்ன, நீ என்ன படிக்கிற, எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்றத நீ சொல்லு. சொல்லு. மை நேம் இஸ் யக்ஷிதா. ஐ ஆம் ஸ்டடிங் 3rd standard ஏ செக்ஷன். ஐ ஆம் 8 years old. ஐ ஹாவ் அ பிரதர், ஹிஸ் நேம் இஸ் தக்ஷின். ஹீ இஸ் 4 years old. ஹீ இஸ் ஸ்டடியிங் JKG. My mom name is Deepa. My daddy's name is Karthikeyan. Super.
ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே பேசுவோம், நல்ல செம்ம டேலண்டான ஒரு பொண்ணு. ஆக்சுவலி நம்ம நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம அந்த க்யூப்பில் ஆக்சுவலி பின்னாடி எங்கள் டேடி தான், நம்ம அந்த க்யூப்லாம் விளையாடிருப்போம். ஸோ இவக்கிட்ட க்யூப் கொடுத்து அப்படியே செம்மையாக செய்வாள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாள் நான் போடுறேன். ஸோ இது வந்து நம்ம ரொட்டீன் லைஃப் வீடியோன்ற டே ரொட்டீன்றதால அந்த சின்ன சின்ன விளையாட்டு வீடியோலாம் போட மாட்டேன், பிகாஸ் இது என் டே ரொட்டீனே இல்லை. சரி, வாசியாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாளில் அவள் ஸ்கூலுக்கு போயிடுவாள், நானும் காலேஜ் போவேன், வந்து டைம் கரெக்டாக இருக்குமா எங்களுக்கு, சொன்னால நான் வந்து இவங்களை பார்க்கவே முடியாது. ஸோ இது மாதிரி அப்பப்போ நடுவில் வருவோம், வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போவோம். இவன் தம்பி வந்து இன்னும் ஹைலைட்டாக இருக்கும்ல. எஸ் ஃபைன். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 9:00 ஆக போகுது. ஸோ நான் இப்போ அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டு அப்புறம் வேறு என்ன கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கால்ஸ் ஒரு 2-3 கால்ஸ்லாம் பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பேசிவிட்டு நான் அப்படியே தூங்கிடுவேன். திருப்பி மார்னிங் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு 4:00 சீக்கிரமாக எழுந்திருக்கணும். ஸோ கைஸ், வந்த பொண்ணு கிளம்பிட்டாலும் லாஸ்ட்டில் நல்லாவே பேசிகிட்டு இருந்தா, சூப்பராக பேசினா. ஸோ ஃபைனலி என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னன்னு தெரில, டே ஃபுல்லாக ரொம்ப சொதப்பலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை நான் சேவ் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ ரொம்ப பேட் திங்க். ஸோ நல்லாவே ஐவிபி ஃபேமிலிஸ் ஐவிபி ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். ஏதோ எதோ சொல்லுவாங்க, ஏதாவது தமிழில் சொல்லுவாங்க துரதிருஷ்டமோ ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப கேவலமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய டே ரொட்டீன் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் போவாங்க, அப்படி தான் இருக்கும். மார்னிங் எழுந்திரிப்பேன், காலேஜ் போவேன், லைக் ஸோ கம்பேக்க வீட்டுக்கு வருவேன், ஸோ சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி நார்மல் டைமில் டான்ஸ் ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் தூங்கிடுவேன். மத்தியானம் வந்து என்ன நைட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆகுதா, ஸோ அதனால வந்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ கிளாஸ் போயிட்டு வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு காலேஜில் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்ப்பேன். படிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அசைன்மெண்ட் எழுதுறதா இருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நைட் எடிட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். மேபி இன்றைக்கி இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓகே 9:30 ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும், பிகாஸ் நான் கடவுளன்னு எடிட் பண்ணி முடிச்சிடுறேன். ஏன்னா பாதி நான் எடிட் பண்ணிட்டேன், பேலன்ஸ் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்குமே இந்த வீடியோவுமே அது நான் எடிட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க, பிகாஸ் இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டே அன்றைக்கே நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய், குட் நைட், டேக் கேர். ஸோ நீங்களும் போய் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டேயில் வந்து என்னென்னலாம் ஃபன் பண்ணுவீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேறு நல்ல ரொம்ப வளரலன்னு பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்குமே கண் சொக்கிட்டு போட்டு நான் படிக்கணும் அசைன்மெண்ட்டு. ஸோ இந்த சில ஒர்க்கில் நிறைய இருக்குது, அப்புறம் கால்ஸ் வேறு ஒரு நிறைய கால் பண்ணணும், பேசணும், நம்மளுக்கு பர்சனல் ஒர்க்கு நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போய் தூங்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ ஓகே, பாய் பாய், குட் நைட், டேக் கேர், ஸ்வீட் ட்ரீம், பாய்.